ஹாய் வியூவர்ஸ், மகேஸ்வரி ஃப்ரம் MVJ கிச்சன்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஸ்டஃப்ட் பிரெட் பால் ரப்டி தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து ஹாஃப் லிட்டர் தண்ணி சேர்க்காத பால் ஊற்றிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதை நல்லா திக்காக காய்ச்சி எடுக்க போறோம். ஸோ இது ஃபுல் கிரீம் மில்க். இது நல்லா இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது நல்லா காய்ச்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சும் போதே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடெல்லாம் மேலே வரும். ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இந்த ஏடெல்லாம் வந்துடும். ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மேலே பாருங்கள் இது இந்த ஏடு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி போதுமான அளவுக்கு இப்போ பாருங்கள் பால் நல்லா சுண்டுடுச்சு. ஸோ இப்போ இந்த ஏடெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பாலுக்கு தேவையான சுகர் சேர்க்க போகிறோம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 7 to 8 tablespoons சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் சிரப் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா சிம்லே வச்சு பண்ணுங்கள். இல்லைன்னா பால் ரொம்ப வந்து சுண்டிடும். பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ எடுத்து வச்ச ஆடையெல்லாம் இப்போ நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா நம்ம இது ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். சில் பண்ண போகிறோம் இந்த பாலை நம்ம. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃப்ட் பிரெட் பால்ஸுக்கு இப்போ நம்ம 5 breads நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஓரெல்லாம் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 liter இந்த 5 breads தூண்டுகள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னா நீங்கள் 1 liter பாலில் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பீசஸாக கட் பண்ணி இப்போ இதை நம்ம ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பாருங்க மிக்ஸி ஜாரில் நம்ம பவுடர் பண்ணி வச்சு இப்போ நம்ம பவுலில் சேர்த்துட்டோம். ஸோ இது கூடவே நம்ம ஒரு 5 to 6 tablespoons மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இப்போ இதில் நம்ம இதை நல்லா ஒரு டோவாக நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு திக்காக நம்ம நல்லா இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தண்ணி ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து மிக்சியில் மறுபடியும் பவுடர் பண்ணி இது கூட சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 minutes நம்ம அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த பால்ஸை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டைகளாக பாருங்கள் ஒரு
5 minutes ஆயிடுச்சு இப்போ நம்ம இத ஒரு ஜாமூன் ஷேப்புக்கு நம்ம இப்ப இத நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு சைஸ் உங்க விருப்பம் தான் நீங்க சின்னதா வேணா கூட இந்த உருண்டைகளை பிடிச்சு இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நான் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ஒரு 3-4 உருண்டைகளாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஆயில் ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம் இல்லைன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு பிளாக் ஆக சான்சஸ் உண்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம மலாயி நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் நம்மளோட ரப்டி நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள் நல்லா சில்லுனாகவும் இருக்குது ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண நம்மளோட பிரெட் பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரப்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நம்ம இப்போ ஒரு 1 hour இதை நம்ம ஊற வச்சு இப்போ நம்ம எடுக்க போகிறோம் ஸோ நல்லா சாஃப்டாகிடும் ரொம்ப டேஸ்டியான ஸ்டஃப் ரெட் பால்ஸ் ரப்டி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம கார்னிஷிங் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் முந்திரி பாதாம் உங்களுக்கு பிஸ்தா இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கள் கையில் நான் அதனால் சேர்க்கலை ஸோ இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குது அதை நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ பாருங்கள் நம்மளோட டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ண மறக்காதீங்க ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் கீப் ஸ்மைலிங் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ ஹாவ் அ நைஸ் டே